வீடுகளில் பெற்றோர்களை விட்டு செல்பவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. பாரிஸில் வயோதிபர்களை தனியாக வீடுகளில் விட்டு செல்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் பல பகுதிகளில் தபால் நிலைய உடை அணிந்து கொள்ளையர்கள் வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து வயோதிபர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசார் இந்த பகுதி மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். மஞ்சள் நிறத்திலான தபால் ஊழியர்களுக்கான சீருடையை அணிந்து போலி தபால்காரர்கள் வீடுகளுக்குள் வந்து வயோதிபர்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கையில் இளைஞர்களே அதிகமாக ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கு மிய 2 இளைஞர்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 மற்றும் 24 வயதுடையவர்களாகும். அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதி ஒன்று வந்துள்ளதாகவும் அதற்கு 50% செலுத்த வேண்டும் எனவும் இந்த போலி தபால்காரர்கள் வயோதிபர்கள் கூறுகின்றனர். எனினும் அந்த கட்டணத்தை கிரெடிட் அட்டை மூலம் மாத்திரமே செலுத்த வேண்டும் என இந்த போலி தபால்காரர்களினால் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கான அட்டையை தேய்க்கும் இயந்திரத்தையும் தபால்காரர்கள் கொண்டு வருகின்றனர். அவ்வாறு வழங்குபவர்களிடம் 850 யூரோ வரையில் அட்டையில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் அவ்வாறு வழங்க மறுக்கும் வயோதிபர்களை கொடூரமாக தாக்கி அவர்களின் வீடுகளுக்குள் இருக்கும் பெறுமதியான பொருட்களை கொள்ளையடிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் தனியான வீடுகளில் இருக்கும் வயோதிபர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனா்.